டாடி, மாயா, கடலையே வெறுத்து பார்க்கற, காலை நினைச்சிட்டு வாமா, வீட்டுக்கு போலாம். என்னது? இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா இங்க வந்திருக்க, காலை நினைச்சிட்டு வா. உன்னை பிடிச்சிருந்த கெட்ட விஷயம் எல்லாமே இதோட போகட்டும். இனிமே எங்களோட மாயாவா என்னோட பொண்ணா மட்டும் இருந்தா போதும். எப்படி உங்க பொண்ணாவே இருந்த உங்க பொண்ணாவே செத்துறவா? என்ன மாயா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? உயிரை பணைய வச்சு சாவ தொட்டுட்டு வந்திருக்கேன், எதுக்காக? அவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து குத்த வச்சு உட்காரதுக்காகவா? மறு ஜென்மம் எடுத்திருக்கேன் டாடி, மறுபடியும் என்ன தோக்க சொல்றீங்களா? செல்வி கிட்ட தோத்து போன மாயாவை என்ன வாழ சொல்றீங்களா? நான் அந்த ஹாஸ்பிட்டல்லயே செத்துட்டேன் டாடி. என் காதல், தோல்வி எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்லயே செத்து போச்சு. தோத்துக்கிட்டே இருந்தா அது வாழ்க்கை இல்ல டாடி. எத்தனை வாட்டி தோத்தாலும் மறுபடியும் எழுந்து வந்து ஜெயிக்கணும். தட் இஸ் மாயா. மாயா, உனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் பாசிபிள் னு யோசிக்கறியா? பாசிபிள் தான் டாடி, நம்ம நினைச்சா எல்லாமே பாசிபிள் தான். யோசிக்காம பேச, நான் என்ன பைத்தியக்காரியா? இந்த மாயாக்கு சாவு இல்ல, வாழ்வு தான். அதுவும் சந்தோஷமான வாழ்வு. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலமா. அந்த செல்வி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல தானே இருக்க போறா? ஆமா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவ ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. இந்த அவகாசத்தை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறேன். என்ன பண்ண போறமாயா? இப்போல இருந்து நான் சந்தோஷ்க்கு எது பிடிக்குமோ அதுவாவே மாற போறேன் டாடி. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலமாயா. சந்தோஷ்க்கு என்ன பிடிக்கும் சித்தப்பா? அது வந்து சொல்லுங்க. அது சொல்லுங்கங்கறல. அவனுக்கு செல்வியே தான் பிடிக்கும். வெல் செட். நான் அந்த செல்வியா தான் மாற போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த செல்வியாவே நான் மாற போறேன். ஒரு வாரம் ராத்திரி பகல்னு பார்க்காம நான் பிராக்டிஸ் பண்ண போறேன். என் குரல், நடை, உடை, பாவனை எல்லாமே செல்வியா மாறும். சந்தோஷ் செல்விய கண்டுபிடிக்கிறதே அவ குரலையும் பாடி லாங்குவேஜும் வச்சுதானே? அது முழுக்க முழுக்க கத்துக்கிட்டு நான் செல்வியா வளம் வரப்போறேன். என்ன செல்வின்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷ் என் கூட வாழ போறா. ஏன் மாற போறா? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் வாழறத வேடிக்கை பாருங்க.
வெரி குட். செல்வி இப்ப எழுந்திருச்சு நடக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, பசிச்சா சாப்பிடுறாங்க, டோட்டல் இம்ப்ரூவ்மெண்ட். ஆனா ஆனா என்ன டாக்டர், அவங்களுக்கு ஞாபக சக்தி சுத்தமா போயிடுச்சு. ஐயோ செல்வி, செல்வி இதுல யாருமா சந்தோஷ், நானா, இவரா, இவரா இல்ல இவரா? நீங்க தான். நான் இல்லம்மா, இவர்தான் சந்தோஷ், உன் கணவர். வணக்கம். அழாதீங்கம்மா, அழாதீங்க. அம்னீஷியா பாவம் புண்ணியம் பார்த்தெல்லாம் வராது, ஆனா வந்தா சீக்கிரத்துல போகாது. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஏழரை நாட்டு சனி மாதிரின்னு வச்சுங்களேன், அவளை சுத்திக்கிட்டே இருக்கும், சீக்கிரத்துல போகாது. ஒரு நல்ல வேண்டுதலால எப்படி படிப்படியா விலகுமோ அதே மாதிரி நல்ல ட்ரீட்மெண்டால அம்னீஷியாவும் மெல்ல மெல்ல குணமாயிடும். இதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தேவை, என்ன மாதிரி ஒரு நல்ல டாக்டர் தேவை, சந்தோஷ் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தேவை, உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி தேவை. அப்ப செல்வி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா டாக்டர்? வை நாட், அவங்க வீட்டுக்கு தானே, தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா மறுபடியும் அவங்க குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. தினந்தோறும் சொல்லி கொடுக்கறத தினந்தோறும் மறந்துடலாம், இங்கதான் அவங்களுக்கு குழந்தைக்கே சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். எங்க பொண்ணை நீங்க காப்பாத்தி கொடுத்தது உங்களுக்கு கோடி நன்றி. ஆனா எப்போ எங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் மட்டும் சொல்லுங்க. இன்னும் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது முடிஞ்சதும் கூட்டிட்டு போலாம். சரிங்க. ஆமா, செல்வியை யார் பாத்துக்க போறீங்க? ஏன்னா அவங்களுக்கு கூட நான் கவுன்சிலிங் கொடுக்கணும். இதுவரைக்கும் இவங்க பாத்துட்டாங்க டாக்டர், இனிமே இருந்து நாங்க தான் பாத்துக்க போறோம். அதெல்லாம் முடியாது டாக்டர், நான் தான் பாத்துப்பேன். அதெல்லாம் சரி வராது டாக்டர்யா, அது புகுந்து விடு, இது பிறந்த விடு. எங்க பொண்ணை நாங்கதான் நல்லபடியா கவனிச்சுக்க முடியும், எங்களை விட வேற யாரும் பாத்துக்க முடியும் சொல்லுங்க. கல்யாணம் ஆன பொண்ணு ஹஸ்பண்ட் வீட்டுல தானே இருக்கணும், ஹஸ்பண்ட் ஷுட் டேக் கேர். இவளை நான் பத்திரமா பாத்துப்பேன் டாக்டர், என்ன ஆனாலும் சரி, அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் விலக மாட்டேன். தட்ஸ் ஹஸ்பண்ட். இந்த மாதிரி ஒரு கேரிங்கான ஹஸ்பண்ட் எத்தனை பேர் கிடைப்பாங்க? ஷி இஸ் வெரி லக்கி. வெரி குட் சந்தோஷ், உங்களோட ஹெல்ப் இருந்தா இவங்க சீக்கிரத்திலேயே நிச்சயம் குணமாயிடுவாங்க. டாக்டர், எங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. ஏன் சார், அவங்க கூட காலம் பூரா வாழ போறது நீங்களா இல்ல அவரா? அவர் தான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க ஏன் வந்ததுல இருந்தே குதிக்கிறீங்க? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் டாக்டர்? இவங்களுக்கெல்லாம் ட்ராமேட்டிக் அம்னீஷியாவோட தீவிரம் என்னன்னு தெரியல, அதனால தான் இப்படி பேசுறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இருங்க, இப்போ உங்க பொண்ணு உங்க பொண்ணாவும் இல்ல, அவர் மனைவி மனைவியாவும் இல்ல, அவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. செல்வி, செல்வி, காலையில என்ன சாப்பிட்டீங்க? தெரியல. காலையிலே அவங்களுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தோம், அதையே அவங்க கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. மறந்து போன வார்த்தை வாழைப்பழமா மாறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். ஒரே நேரத்துல போன ஞாபகங்கள்லாம் மொத்தமா திரும்பி வராது, கூட இருக்கிறவங்களோட அன்பாலையும் ஆதரவாலையும் தான் மெல்ல மெல்ல திரும்ப வரும். அவங்களுக்கு தான் அன்பான ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. டாக்டர், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எப்ப டிஸ்சார்ஜ் மட்டும் சொல்லுங்க. யார் பொண்டாட்டிய யார் மேன் பாத்துக்கிறது? நான் பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், இன்னொரு வாட்டி நீ குறுக்க பேசாத. டாக்டர், எங்க பொண்ணு எங்க வீட்லயே இருக்கட்டும் டாக்டர், அதுக்கு நிச்சயம் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். என் சொத்தை அழிச்சாலும் நான் அவளை காப்பாத்துவேன் டாக்டர். பார்த்து பேசுங்க சார், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நிஜமாவே சொத்து அழிஞ்சிடும். எனக்கு மனசாட்சி இருக்கிறதுனால சொல்றேன், உங்களை பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கு. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கலாம், ஆனா இது வெறும் பாசத்தால சரியான விஷயம் இல்லை. நாள் கணக்கில், மாசக்கணக்கில், வருஷ கணக்குன்னு மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் செலவுன்னு போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் 15 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குமா? அது எல்லாத்தையும் இவர் கட்டினதுனால உங்களுக்கு பாரமே தெரியல. செல்வி இவர் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? 1000 பிரச்சனை இருக்கு டாக்டர்யா, அதெல்லாம் இப்ப என்னத்துக்கு? எங்க பேத்தியை நாங்களே கூட்டிட்டு போயிடுறோம் ஐயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே அவளை கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டியை தேடிக்கிற ஹாஸ்பிட்டல் தான் நான் பாத்திருக்கேன். அவரு இங்க வந்து இறங்குனது மெர்சிடஸ் பென்ஸ்ல,
ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவர் சாப்பிடல, குளிக்கல, தூங்கல, தரையில உட்கார்ந்திருந்தாரு. இவர் கூட செல்வி இருந்தா நிச்சயமா மெல்ல மெல்ல குணமாயிடுவாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன், நீங்க இப்ப போலாம். சந்தோஷ், நீங்க மட்டும் உட்காருங்க. என்ன சந்தோஷ் பேசுறீங்க? அப்படி பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் என்ன பிடிக்கல. அதுக்காக எல்லாரையும் நான் வெறுக்க முடியுமா? அவங்க கோவத்திலயும் நியாயம் இருக்குல்ல, நாம தானே அனுசரிச்சு போகணும். ஐயோ, இப்ப அது முக்கியமா? முதல்ல அவங்கள போய் நிறுத்துங்க. போதும் போதும் சார், இப்ப ஜிம்முக்கு கிளம்புறீங்களா இல்ல லீவா? இதுல பதில் சொல்ல என்ன இருக்கு? சார் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களே. சந்தோஷ், காஃபி எடுத்துக்கோங்க. சந்தோஷ், காஃபி எடுத்துக்கோங்க. சந்தோஷ், காஃபி எடுத்துக்கோங்க. சந்தோஷ், காஃபி எடுத்துக்கோங்க. அடிச்சே. சந்தோஷ், காஃபி எடுத்துக்கோங்க. சந்தோஷ், காஃபி எடுத்துக்கோங்க. சந்தோஷ், காஃபி எடுத்துக்கோங்க. சந்தோஷ், காஃபியை எடுத்துக்கோங்க. சந்தோஷ், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். கோவத்தை பாரு. சாரி சந்தோஷ், நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சாரி சந்தோஷ், இனிமே நான் 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 அப்படி பண்ண மாட்டேன். கோவத்தை பாரு.
இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் பார்க்க முடியும். இல்லனே என்னன்னு கேள்வி. சந்தோஷ், டவல் எடுக்க மறந்துட்டேன், ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். இந்த செல்வி. தேங்க்ஸ். போங்க சந்தோஷ், போங்க. சந்தோஷ், டவல் எடுக்க மறந்துட்ட, ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்துக்கூட. சந்தோஷ், டவல் எடுக்க மறந்துட்ட, ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். சந்தோஷ், டவல் எடுக்க மறந்துட்டேன், ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். சந்தோஷ், போங்க. இப்ப நான் ஊட்டி விடுவேனா, நீங்க அடம் பிடிக்காம சாப்பிடுவீங்களா? எங்க ஆக்காட்டுங்க. இப்ப நான் ஊட்டி விடுவேனா, நீ அடம் பிடிக்காம சாப்பிடுவியா? எங்க ஆக்காட்டு. நான் ஊட்டி விடுவேனா, நீங்க அடம் பிடிக்காம சாப்பிடுவீங்களா? எங்க ஆக்காட்டுங்க. இப்ப நான் ஊட்டி விடுவேனா, நீ அடம் பிடிக்காம சாப்பிடுவியா? எங்க ஆக்காட்டு. நான் இப்ப ஊட்டி விடுவேனா, நீங்க அடம் பிடிக்காம சாப்பிடுவீங்களா? எங்க ஆக்காட்டுங்க. தேன் சாப்பிட்டா வாய்ஸ் கிளியரா கிடைக்கும்ல? என்னமா இதெல்லாம்? இன்னைக்கு ஐயாக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மீன் குழம்பு. கரெக்ட். ஐயாக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மீன் குழம்பு. கரெக்ட். பர்ரா
நான் காலைல போயிட்டு முதல்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுறேன், அப்புறம் பார்க்கலாம். ஹலோ, நான் செல்வி பேசுறேன். செல்வி, நீயா? ஆமா அங்கிள். உடம்பு சரியாயிடுச்சா? பரவாயில்ல அங்கிள். எங்க இருந்து பேசுற? வீட்ல இருந்துதா. யார் வீட்ல இருந்து? நம்ம வீட்ல இருந்துதா அங்கிள். என்ன? நம்ம வீட்ல இருந்தா? எங்கே எங்கே எங்க இருந்து? வீட்ல எங்க இருந்து பேசினா என்ன அங்கிள்? விஷயம் என்னன்னு கேக்குறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பதறீங்க? என்ன விஷயம் அண்ணா? நீங்களும் மாயாவும் சேர்ந்து செய்யற சதி வேலையெல்லாம் சந்தோஷுக்கு தெரிஞ்சதுனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்ன செஞ்சோம்? என்ன மாதிரி மாயா மாற நினைக்கிறது தப்பு. நீங்க எப்படி அதுக்கு தொண போறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும் அங்கிள். நேத்து நைட்டு நீங்களும் மாயாவும் பேசுறத நான் கேட்டேன். தப்பான விஷயத்த பேசும்போது ஒரு அப்பாவா நீங்க அவங்கள திருத்தாம அவங்கள வாழ்த்துறீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல. உங்களுக்கு கடைசியா சான்ஸ் தரேன், திருந்துங்க. இல்ல சந்தோஷ் கிட்ட சொல்லி நான் உங்களை திருத்த வேண்டியதா இருக்கும். ஹலோ, இப்ப எங்க இருந்து பேசுற நீ? உங்க பின்னாடி நின்னுதான் பேசுறேன். நெருப்பு டாடி. அவளை மாறி நடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. ஆனா என் சந்தோஷ் எனக்கு படிப்படியா சொந்தமாகறான்னு நினைக்கும் போது எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. அவனுக்கு செல்வி தானே வேணும். இனிமே நான் தான் அந்த செல்வி.